ஏன் அன்பு பிள்ளையே, உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தையும் விரக்தியையும் அழித்துவிடு. அதனாலேயே நீ உருக்குலைந்து போகின்றா. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுத்தானே நீ அதிகமாக வருத்தப்படுகின்றா. வருந்தாதே தங்கமே, உன் நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்குத்தான் கிழப்பு. உனக்கில்லை, உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண்கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமையை செய். ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள். கவலைகளை எல்லாம் தூக்கியே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். அப்போது தான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்து முன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயி என்றும் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு உண்டு. நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான். உன் சொல்லை கேட்டுத்தானே அனைத்தையும் செய்கின்றேன். உன் உத்தரவை மீறி எதுவும் செய்ய மாட்டேன் அப்பா. பிறகு ஏன் இத்தனை தடைகள், போராட்டங்கள் என்று புரியாமல் விழிக்கின்றாய் நீ? உன் பொறுமைக்கு உரிய நேரத்தில் விடை கிடைக்கும். கடைசி நொடிகளில் கூட சூழலை மாற்றி அமைப்பேன். முடிவு உனக்கு சாதகமாக இருக்கும் தங்கமே. என் வாக்கை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். பக்குவம் என்பது தெளிவாக இருப்பதல்ல. எது நடந்தாலும் நிதானமாக இருப்பதே மிகச்சிறந்த பக்குவம். நீ கோபுரத்தின் மீது ஏறி நின்றால் அனைவரும் உனக்கு தெரிவர். நீயே கோபுரமாக உயர்ந்தால்தான் அனைவருக்கும் நீ தெரிவா. வாழ்க்கையில் மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் வரும். அதை மனம் தளராமல் எதிர்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை வசந்தமாகும். உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகள். அப்பா உழைத்த போது தெரியவில்லை, நாம் உழைக்கும் போது தான் தெரிகின்றது பணத்தின் அருமையும் அது கிடைக்க நாம் படுகின்ற சிரமமும். சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களில் வாழ்க்கையில் உயர்ந்திட நல்ல வழிவகுக்கும். உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் குழந்தையே. நமக்கான காலம் வரும் வரை காத்திரு. அதுவரை நம் கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சில் பூட்டி வைத்துக்கொள். அனைத்தையும் என்னிடம் சொல், மற்றவர்களிடம் சொல்லாதே. ஏனென்றால் அவர்களுக்கு அது வெறும் கதை மட்டுமே. விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார். புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான். தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான். சிலரிடம் பேசினால் நிம்மதி, சிலரிடம் பேசாமல் இருந்தாலே நிம்மதிதான் குழந்தையே. யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார். அன்பினும் ஆயுதத்தால் அஞ்சியும் வாழாதே, யாரிடமும் எஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ். நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணிவிடாதே. காரணம் இல்லாமல் காகமும் கரையாது குழந்தையே. பணிவாயிரு, யாருக்கும் பயந்து வாழாதே. நல்லவனாயிரு, யாரையும் நம்பி வாழாதே. உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே. உன்னை விரும்பிய ஒன்றை விட்டு விடாதே. அன்பு குழந்தையே, நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு இந்த சாயப்பா பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும். இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும். கலங்காதே தங்கமே, உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இன்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகின்றாய். உன் வாழ்க்கையை நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகின்றாய். உன்னை உயர்த்திடவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஏழையையும் பணக்காரனாக நான் மாற்றுவேன் தங்கமே. உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைத்து விட்டேன். கலங்காதே. எதற்கெடுத்தாலும் சோர்வு பயம் கொள்ளாதே.
கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள். ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. நான் இருக்கின்றேன் தங்கமே, எதற்காகவே நீ கலங்கக்கூடாது. நமக்கு தெரிந்ததை எல்லாம் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நாம் வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும், அமைதி கூட ஒரு வகை மருந்தாகின்றது. ஆறாத காயங்களுக்கு யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை விட நாம் எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என்று புரிந்து கொண்டால் நலம். துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பமும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. நடிக்க தெரியாத அன்பில்தான் அதிகம் இருக்கின்றது. கோபமும் சண்டையும் அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள் தங்கமே. யாருடனும் உன்னை ஒப்பிட்டு உன் தரத்தை நீயே குறைத்துக் கொள்ளாதே. அவன் பாதை வேறு, உன் பாதை வேறு, இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு. நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் எப்போதும் வைத்துக்கொள். யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் இழந்து விடாதே. வார்த்தைகள் என்பது ஏணி போல, ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். நீங்கள் உபயோகிப்பதை பொறுத்தது. நாம் கெட்டவர்களாக விதைக்கப்பட்டால் விட்டு விடுங்கள். காலம் தக்க பதில் சொல்லும், நேரத்திற்கு தகுந்தவாறு மாறுவதில் சில நேரங்களில் கடிகாரமும் தோற்றுவிடுகின்றன சில சுயநலம் மிக்க மனிதர்களிடம். ஆசைக்கும் அன்பிற்கும் ஒருபோதும் அடிமையாகாதே, ஏனெனில் இரண்டுமே உன்னை அடிமையாக்கிவிடும். துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல். உன் நம்பிக்கை உன்னை கண்டிப்பாக காக்கும் குழந்தையே. உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன். அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்சம் என் நாமத்தையும் சொல்லிக் கொண்டே இரு, அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. அழாதே தங்கமே, அழுதால் என் நெஞ்சம் தாங்காது. உனக்காகவே வந்தேன், உன்னுடனே இருப்பேன். எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். கலங்காதே, இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான். நீ விரும்பியது நடக்கும். உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். உனக்கு தேவையானது தக்க சமயத்தில் என்னால் உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். என் கையை கெட்டியாக பற்றிக்கொள். உன்னை மகிழ்ச்சி என்னும் உலகிற்கு நான் அழைத்துச் செல்கின்றேன். வா தங்கமே, இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்ற நம்பிக்கையோடு முன்னேறு. ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும் போது எந்த பாதையும் உள்ளாக தைப்பதில்லை. உன் உறுதியான பக்தியால் உனது வாழ்வில் நல்லதே நடக்கும். உன் அனைத்து கவலைகளும் மறையும், மறக்கும் என் தங்கமே. எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடும். அந்த பண்பு மேலும் பலவற்றை கற்றுத்தரும். உனக்கு உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும் மனமும் மண்பானையும். நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ இவ்வுலகில் வாழ்ந்தாக வேண்டும். அப்போது வலிகளும் ஏற்படும். அதைத்தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற. பொறுமையாக போராடித்தான் அதிலிருந்து மேல முடியும் குழந்தையே. யாரும் உடனில்லை என்று கலங்காதே. திரும்பிப்பார், அருகில் நீ என்னை காண்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நிம்மதி என்ற இலக்கை நீ அடைய எனது பரிபூர்ண ஆசியும் அருளும் உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. கணம் போல் வரும் கவலைகளையும் கன நேரத்தில் நான் தீர்த்து வைப்பேன். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் சாயப்பா என்று சொல்ல கலங்கிடுமே. என்னை நீ பூரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்வில் நீ தடுமாறி விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்துச் செல்வேன். இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்று நம்பிக்கையோடு முன்னேறு. ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும் போது எந்த பாதையும் உள்ளாக தைப்பதில்லை. உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைப்பேன். கலங்காதே தங்கமே, சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறுவதில்லை. ஆனால் மானிடனின் முகம் எது, முகமூடியது, நிஜம் எது
நிழல் எது என சரியாக அறிந்து கொள்ளத்தான் சோதனைகள். உனக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன். வரும் தடைகள் எல்லாம் உன்னை செதுக்கவே. சவால்களை எல்லாம் கடந்து வா. உன் வாழ்க்கை என்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நம்பிக்கையுடன் முன்னேறு. ஏன் பைரமி, பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை. பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி. மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்கலாம். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையுடன் இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் முன்னே வந்து சேரும். கலங்காதே தங்கமே, நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னையே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நான் மௌனமாக இருக்கின்றேன். நான் இங்கு சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. என் பிள்ளையாகிய உன்னை என் மடியில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் திருமணத்தை நானே முன்வந்து நடத்தித்தரப் போகின்றேன். சில கஷ்டங்களை உருவாக்கி உள்ளேன். அதை தீர்க்க ஒரு நொடி போதும். அந்த நொடிக்கான நேரம் நெருங்கிவிட்டது. நான் உனக்கு தேர்ந்தெடுத்த துணையோடு வருகின்றேன். மகிழ்ச்சியோடு வரவேற்க வந்து நில். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உனது இடத்தை பிடித்து கொள்ள முடியாது குழந்தையே. தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது குழந்தையே. விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே. உன்னை ஜெயிக்க வைக்கவே நான் இருக்கின்றேன். துன்பம் ஓர் அன்பளிப்பு, அதில் இறைவனின் மறைவான அருள் இருக்கின்றது. கலங்காதே. நாமும் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். ஒருவரின் மீதான நம்பிக்கையின் புரிதல் தான் அன்பாக மாறுகின்றது. பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி. ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள். இருக்கும் ஒன்றை விலக்கி வைத்து உனக்கு உரிமையில்லாத ஒன்றிற்காக ஏங்காதே. துன்பங்களை நீயே விலை கொடுத்து வாங்காதே. உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே. வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு. துன்பமும் தூசியாய் தெரியும். நல்லவர்களாக வாழும் பல மனிதர்கள் தங்க முலாம் பூசப்பட்ட பித்தளைத்தான். சாயம் வெளுக்காதவரை அவர்களும் நல்லவர்களே. வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக்கொண்டே இரு. காலம் அவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும். என் வைரமே, உனது பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன். எல்லோரையும் நம்பு. ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உன்னிடம் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக்கொள். என் கைகள் எப்போதும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையே. நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். உன் கண்ணீரை கண்டு கொண்டுத்தான் உன்னிடம் பேசுகின்றேன். நீ இப்படி அழாதே தங்கமே. நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது. உன்னை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது. நீ விழுந்தது என் மடிமீது என்று. என் குழந்தை கோழைகள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. இனி கலங்காது. உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயங்கேன். கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.